ஸ்வீட்டோ காரமோ, அது SVS கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். ஹாய் வீவர்ஸ், SVS கோதுமை மாவுல அல்வா செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: SVS கோதுமை 1 கப், ஜீனி 2 கப், நெய் 1 கப், முந்திரி பருப்பு. முதல்ல ஒரு பெரிய பவுல்ல 1 கப் கோதுமை உள்ள போட்டு, எந்த கப்ல கோதுமாவை எடுத்தோமோ அதே கப்ல 5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். அடுத்ததா அடுப்பை பத்த வச்சு ஒரு கடாயில 2 ஸ்பூன் ஜீனியை உள்ள போட்டு ஜீனி கரைய ஆரம்பிக்கும். அதை கிண்டி விட்டா இப்படி கலர் மாறும். அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்ததும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் அல்வாக்கு ரொம்ப முக்கியமானது. அல்வாக்கான டேஸ்ட், கலர் எல்லாமே இதுதான் கொடுக்குது. இப்போ அடுப்ப பத்த வச்சு நாஸ்டிக் கடாயில 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கிறேன். அதே நாஸ்டிக் கடாயில கரைச்சி வச்சிருக்க கோதுமாவை ஊத்தி விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். அல்வா செய்யும் போது ஸ்டவ் சிம்ல வைக்காம ஃபுல்லா வைக்கிறதால கொஞ்சம் கிளறத நிப்பாட்டினாலும் கட்டி பிடிச்சிரும். அதனால தொடர்ச்சியா கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்படி கிளறும் போது கடாய் ஓரத்துல மாவு ஒட்டி இருக்கும், அதை சுத்தி எடுத்து விடுங்க. நாஸ்டிக் கடாயில செய்யறதால அதிகமா ஒட்டாது, ரொம்ப ஈஸியா இருக்கும். 10 நிமிஷம் ஆனதும் இப்படி கட்டியா வந்துடும். இந்த நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு கிளறுங்க. மறுபடியும் இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு 4 முறை நெய் விட்டு கிளறிங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். இந்த நேரத்துல 2 கப் ஜீனி உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணியா இலக்கம் கொடுக்கும், விடாம தொடச்சு 5 நிமிஷம் கிளறுங்க. சீனி கரைஞ்சதும் கலர் மாறி வரும். கொஞ்சம் நெய் சேர்த்து தொடர்ச்சியா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ தனியா எடுத்து வச்சிருக்க ஜீனி பாகுவை சேர்த்து கிளறுங்க. அல்வா கலர் அருமையா வந்துருச்சு. தொடர்ச்சியா 5 நிமிஷம் விடாம கிளறிக்கிட்டே இருங்க. இந்த நேரத்துல நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நல்லா இப்படி ஒட்டாம வரும். கொஞ்சம் நெய் சேர்த்து தொடர்ச்சியா கிளறிக்கிட்டே இருக்கணும். கரண்டில எடுக்கும்போது கண்ணாடி பதத்துக்கு வரும் பாருங்க. இதுதான் சரியான பதம். அவ்வளவுதான், சுவையான அல்வா ரெடி ஆயிருச்சு. எனக்கு 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கிலோ அல்வா கிடைச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா டேஸ்ட் அப்படியே இருக்கும். உடனே நீங்க வீட்டுல இதை செஞ்சு எல்லாரையும் அசத்துங்க. எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.